கோவை திருக்கோயில்கள் பரம்பரை அறங்காவலர்கள் நலசங்கத்தின் சார்பில் ஆலோசனை பொதுக்குழு கூட்டம். கோவை திருக்கோயில்கள் பரம்பரை அறங்காவலர்கள் நலசங்கத்தின் சார்பில் ஆலோசனை பொதுக்குழு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நலச்சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமை வகித்தார். இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஓய்வு செந்தில் வேலவன் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு அறங்காவலர் குழு செயலாளர் சிவாஜி மற்றும் வழக்கறிஞரும் புலவருமான முத்து பழனியப்பன் மற்றும் வழக்கறிஞர் செந்தில்வேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேசினார்கள். ஆலோசனை பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக முதல்வர் வழிகாட்டுதலின் பேரில் பழனியில் தமிழர் கடவுள் முத்தமிழ் முருகனுக்கு சிறப்பான மாநாட்டை நடத்திய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அறநிலையத்துறை ஆணையர் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் பரம்பரை அறங்காவலருக்கு சட்டபூர்வமாக உள்ள உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அறநிலையத்துறை முழு ஒத்துழைப்பு திருக்கோயிலின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பரம்பரை அறங்காவலர்களின் அடுத்த வாரிசுகளுக்கு வாரிசு உரிமைகளை பதிவு செய்வதை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பரிசீலித்து உத்தரவு வழங்க வேண்டும் எனவும் செயல் அலுவலர்கள் உள்ள பரம்பரை அறங்காவலர்களின் திருக்கோயில்களில் எடுக்கும் கொள்கை முடிவுகளை பரம்பரை அறங்காவலர்கள் அங்கீகரிக்கப்பட்டவைகளை அமல்படுத்துவதற்கு அறநிலையத்துறை முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என உள்ளிட்ட ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. கூட்டத்தில் நலசங்கத்தின் செயலாளர் ராம்குமார், பொருளாளர் சாந்திதேவி மற்றும் திருக்கோயில்களின் பரம்பரை அறங்காவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.